இன்னைக்கு நாம ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய சீரக குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்துடலாம். ஒரு டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு டேபிள்ஸ்பூன் துவரம்பருப்பு, 1/2 டேபிள்ஸ்பூன் சீரகம், ஒரு டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு சின்ன பெருங்காய கட்டி, ஒரு சின்ன சைஸ் எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. அது 1 கப் தண்ணியில் கரைச்சி வச்சுக்கோங்க நல்லா திக்காக. அடுத்தது ஒரு சின்ன துண்டு வெல்லம். அடுத்தது பார்த்தீங்கன்னா தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு நல்லெண்ணெய், 2 டேபிள்ஸ்பூன் சாம்பார் பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு. இது இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு வாணலியில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி இந்த குழம்பு பண்ணாதான் நல்லா டேஸ்டாகவும் வாசனையாகவும் இருக்கும். எண்ணெய் சூடானதும் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்தது 1 டேபிள்ஸ்பூன் துவரம்பருப்பு சேர்த்துருக்கோம். அடுத்தது 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா பொரிய விட்டுருங்க. இப்போ எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் சேர்த்துருக்கோம். பெருங்காய கட்டி இல்லைன்னா நீங்கள் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்தது கருவேப்பிலை சேர்த்துருக்கோம். இந்த பெருங்காய கட்டி நல்லா எண்ணெயிலே பொரியணும், அப்போ தான் குழம்புல கரைஞ்சிரும். இப்போது எல்லா பொருளும் நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம இப்போது கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை சேர்க்க போகிறோம். இப்போ மஞ்சத்தூள் சேர்க்குறோம். அடுத்தது 2 டேபிள்ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. சாம்பார் பொடி இல்லைன்னா 1 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூளும் 2 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்க்குறோம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம குழம்ப நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துடலாம். இப்போ இதை மறுபடியும் நல்லா எண்ணெய் பிரியற அளவுக்கு நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுருங்க. இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு, நல்லா திக்காகவும் வந்துருச்சு குழம்பு. இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றியும் எண்ணெயும் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை இலை தூவிக்கோங்க வாசனைக்காக. இந்த சீரக குழம்பை நீங்கள் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்பளம் இல்லைனா உருளைக்கிழங்கு கறி வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.